அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், நம்ம அந்த இலக்கண பாடத்தை நடத்துகிறோம் இல்லையா, இதில் வாரத்தில் ஒரு நாள் வேறு ஒரு பாடத்தை நம்ம வந்து அதை சேர்க்குறோம். வெள்ளிக்கிழமை மாத்திரம் இந்த சர்ஃப் கிராமர் இல்லாமல் வேறு ஒரு பாடம் வைக்கிறோம். இப்படி அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு பாடம்ன்ட்டு நிச்சயமாக மாற்றிக்கிட்டே வருவோம். இப்போதைக்கு வந்து ஒரு ஆறு நாளைக்கு இந்த சர்ஃப் பாடம் ஓடும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அது நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அரபு மொழியுடைய அகராதி அர்த்தங்கள், அகராதி அர்த்தங்கள் வந்து பல வகைகள் இருக்கும். அதை என்ன செய்ய, என்ன நம்ம ஒரு தலைப்போரியாக தொகுத்து உங்களுக்கு அந்த அகராதி அர்த்தத்தை தருவோம். எப்படி தருவோம் என்று சொன்னால், இப்போ நம்ம மனிதன் நம்ம இருக்கிறோமா, உறுப்புகள் கண் மூக்கு காது தலை மூளை உடல் எலும்பு இறைச்சி சதை நகம் பல்லு இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரியான சொல்ல வந்து அரபியில் அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அரபு மொழியில் அந்த விஷயத்தை ஒரு வகைப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது, நமக்கு அறிமுகமான எத்தனை உயிரினங்களுக்கு நமக்கு பேர் தெரியாது, நமக்கு அறிமுகமான உயிரினங்கள் யானை பூனை கழுதை குதிரை சிங்கம் பெண்குழந்தை இந்த மாதிரி பறவை இதெல்லாம் இருக்கும்ல, இவைகளை ஒரு தொகுப்பாக என்ன செய்வோம், ஒரு வகைப்படுத்தி அந்த அரபி சொல்ல உங்களுக்கு சொல்லித்தருவோம். அது மாதிரி வந்து உண்ணுகிற உணவு வகைகள் இருக்கிறது, அந்த உணவு வகைகளை பூரா வகைப்படுத்தி ரொட்டி சோறு பருப்பு அந்த மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்திரிக்கான்னு சொல்லி சாப்பிடுங்கிற பொருள்கள் இருக்கு இல்லையா, அவற்றை பூரா தொகுத்து அதை இந்த மாதிரி பாடம் வெள்ளிக்கிழமை ஒரு வகை வகையாக வந்து அரபு மொழியுடைய சொற்களை நீங்கள் அந்த கிராமர் புஸ்தகத்துக்கு போவதற்கு முன்னாடியே இது ஒரு பக்கம் அந்த சொற்களை மண்டையில் ஏற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த அரபியை வாசிக்கும் போது அந்த சொல் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும், இந்த சொல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சொல் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு பக்கம் வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறோம், அதனால நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இதையும் நம்ம அந்த பாடம் போடுவோம், அதை எழுதி நோட்டில் எழுதி என்ன செய்யணும், தலைண்டா என்ன மூக்குண்டா என்ன கண்ணுண்டா என்னங்கிறது அரபியில் அதை படிச்சுக்கணும். அதுபோக காலம் இருக்குது, மாதம் வருடம் நாள் நேரம் காலை மாலை இரவுன்னு சொல்லி அது ஒரு வகையாக அப்படி தொகுத்து என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். இப்படி வகை வகையாக அந்த அரபு சொற்களை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக பயன்பாட்டில் உள்ள வினை சொற்கள், அதுக்கு அர்த்தம் அதிகமாக பயன்படுறது என்ன, தூங்குறது சாப்பிட்றது அடிக்கிறது அழுகுறது சிரிக்கிறது ஓடுறது ஆடுறது விளையாடுறதுன்னு நம்ம பழக்கத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரியான சொற்கள் மட்டும் அவசியமான சொற்கள் அந்த மாதிரி ரொம்ப ரேராக வரக்கூடியதை கழிச்சுட்டு அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள சொற்களை என்ன செய்வோம், அதை ஒரு பக்கம் அது ஒரு நாளைக்கு ஒரு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வகை வகையாக அந்த பாடங்களை இன்ஷால்லாம் என்ன செய்கிறோம், அதை கொடுக்க இருக்கிறோம். இந்த ஒத்த சொற்களுடைய அர்த்தங்களை சொல்லி அதை முடித்த பிறகு உரையாடல் மாதிரியான சில வாக்கியங்களை என்ன செய்கிறது, உன் பெயர் என்ன, எங்கேருந்து வருகிறாய், எப்போ போவாய், எப்போ வருவாய், என்ன சாப்பிட்டாய், அப்போ என்னுடைய கடனை எப்போ தருவாய், இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும்ல, இப்படி நமக்குள்ளே பேசக்கூடிய மினி சின்ன சின்ன உரையாடல்கள் அவற்றை இதெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை வரும். வெள்ளிக்கிழமை பாடத்தில் பூரா என்ன வரும்னு கேட்டால், இந்த சர்ஃபு வராது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொழிய அரபு மொழியுடைய தமிழ் அர்த்தங்கள் இது வந்து நாளையிலேருந்து நான் வந்துடுறேன். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சி அதை பார்த்துக்கிறேங்க. இன்னும் சில நாள் சென்ற பிறகு இந்த சர்ஃபை இன்னும் ஒரு நாள் கம்மி பண்ணி வேறு ஒரு படத்தை சேர்ப்போம். எல்லா நாளும் இதே நடத்துறது வந்து இப்போதைக்கு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது எப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு போதும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் வந்து இன்னொரு கிழமைக்கு வேற ஒரு பாடமாக என்ன செய்வோம், மாற்றிடுவோம். இது ஒரு அறிவிப்பாக செஞ்சுக்கிறோம். நாளைக்கு வந்து கிராமருக்கு பதிலாக அந்த பாடம் வரும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த பாடம் வரும். இப்போ நம்ம நேற்றைய பாடத்துடைய தொடர்ச்சிக்கு போயிடுவோம். என்ன நேற்றைய வரைக்கும் படித்தது என்னென்னு கேட்டால், இப்போ மூன்று எழுத்து சொற்கள் அரபியில் வந்து வினை சொல் வந்து இப்படி மூணு வகையாக இருக்கும். ஃப அல என்று இருக்கும், இல்லைன்னா ஃப இல என்று இருக்கும், ஃப உலன்று இருக்கும். இந்த மூணுமே அனைத்துமே அசல் சொற்கள், நம்ம மாற்றினது கிடையாது, அதனுடைய எல்லாமே அதனுடைய ஒரிஜினலான சொற்கள்ன்னு சொல்லி இது மூணு இருக்கிறது. இந்த மூணு வகையாகவும் இணை சொற்கள் வரும். இதை வந்து ஃபாலோ ஃபாலோ ஃபாலோன்ட்டு அந்த அப்ளை பண்ணி படிச்சுட்டோம்.
இந்த மூணு எழுத்து சொல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி நாலு எழுத்து சொல்லாக மாற்றுவார்கள். நாலு எழுத்து சொல்லாக மாத்திர எத்தனை வடிவம் இருக்குண்டா? மூணு மூணு ஸ்டைல் இருக்குது. இந்த மூணு தான், மூணு எழுத்தை நாலு எழுத்து ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க? அஃப் அல ஒரு ஹம்சாவை சேர்த்துக்கிறாங்க, ஃப அல நடு எழுத்தை டபுள் ஆக்குறாங்க, ஃபா அல முதல் எழுத்துக்கு அப்புறம் ஒரு அலிபை சேர்க்குறாங்க. இந்த மூணு ஸ்டைலில் என்ன செய்வாங்க? ஒரு கூடுதல் அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி எல்லா சொற்களையும் நசரல் அரபை எதை எடுத்தாலும் இப்படியெல்லாம் மாற்றலாம். இப்படி மாறின சொற்கள் நிறைய நீங்கள் அரபு மொழியில் வரும். இதை ஒரு இந்த ஒரு வகையை மனசில் வச்சுக்கிடணும். இதெல்லாம் நாலு எழுத்து சொற்கள். நாலு எழுத்து சொற்கள்னால் மூணு அசல், ஒன்று சேர்த்தது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, அஞ்சு எழுத்து சொல் இருக்குது. அஞ்சு எழுத்து சொல் எப்படி இருக்குது? தஃபலன் இருக்குதா, இதில் வந்து தே ஒன்று சேர்த்துருக்குறாங்க, நடு எழுத்தை டபுள் ஆக்கியிருக்கிறாங்க. இந்த வடிவம் தஃபலன் இருக்கா, இதுவும் அஞ்சு எழுத்து இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தே சேர்த்துருக்குறாங்க, அந்த ஃபாவுக்கு அப்புறம் முதல் எழுத்துக்கு அப்புறம் ஒரு அலிஃபை நீட்டி விட்டுருக்குறாங்க, தஃபா அல. அதுக்கப்புறம் பண்ணிக்கிறாங்கன்னா இஃப்த் அல. இப்படி மாற்றுவாங்க, அலங்கிறத இஃப்த் அலன்னு மாற்றுவாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஹம்சா ஈ சேர்க்குறாங்க, அப்புறம் ஒரு இஃப் உண்டு என்ன செய்யணும், முதல் எழுத்துக்கு சுக்குனை போட்டு விட்றாங்க, இஃப்த் அல. இப்படி ஒரு மாடல். இன்னொரு மாடல் எப்படின்னா, இன் ஃப அல, அந்த ஃப அல என்பதற்கு முன்னாடி இன் என்று சேர்த்துருவாங்க. கடைசியாக பார்த்தது வந்து இஃப் அல்ல, இஃப் அலலன்னு இருக்கும், இஃப் அல்ல. அப்போ இதெல்லாம் அஞ்சு எழுத்து இருக்கு பாருங்கள். இந்த அஞ்சு எழுத்து உள்ளதில் ஒரு அஞ்சு இருக்குது, நாலு எழுத்து உள்ளதில் ஒரு மூணு இருக்குது. அஃப் அல ஃப அல ஃப அலன்ட்டு மூணு இருக்குது, மூணு மாடல். அஞ்சு எழுத்து உள்ளதில் ஒரு அஞ்சு இருக்குது, இதில் வந்து எண்ணி பார்த்தா அஞ்சு எழுத்து வரும். இந்த மாதிரி மாற்றிக்கிறோமா? அடுத்து என்னென்னு கேட்டால், ஆறு எழுத்தாக மாற்றுறது ஒன்று இருக்குது, அவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது. மூணு எழுத்து சொல்லை நாலு எழுத்தாக மாற்றுவாங்க, மூணு எழுத்து சொல்லை அஞ்சு எழுத்தாக மாற்றுவாங்க, மூணு எழுத்து சொல்லை ஆறு எழுத்தாக மாற்றுவாங்க. ஆறு எழுத்தாக மாற்றுறது வந்து அது எப்படிலாம் மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆறு எழுத்தாக மாற்றுறதுக்கு வந்து ஆறு எழுத்தாக மாற்றுறதுல என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒரு வடிவம் வச்சுருக்கிறாங்க, இஸ் தஃபு அல. இது நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த அலங்கிற அந்த மூணும் லாஸ்ட்டாக இருக்குது அசல் எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன சேர்த்துருக்குறாங்கன்னா, இஸ்தன்னு சேர்த்துட்டாங்க. இஸ்தன்னு யாவும் வச்சுக்கிறது சேர்த்துட்டு அந்த முதல் எழுத்துக்கு சுக்குனை வச்சு விட்டாங்க, ஃப அலன்னு இருந்துச்சுல அதை இஃப்னு ஆக்கி விட்டாங்க. அப்போ இஸ்தஃப் அல, அந்த ஃப அல என்பதை எப்படி மாற்றுவாங்க? இஸ்தஃப் அல. ஆனால் இது மூணு எழுத்து தான் அசல், மூணு எழுத்து சேர்த்து ஆறு எழுத்து சொல்ல மாற்றுறாங்க. இப்படி மாற்றுறதா இருந்தால் இது ரொம்ப லேஸ் தானே உங்களுக்கு, இஸ்தன்னு சேர்க்கறது கஷ்டம் இல்லையில. உதாரணமாக இப்போ நசரன் இருக்குது, நசர உல இஸ்தன்னு சேர்த்துக்கிறங்க, சேர்த்துட்டு மூணுக்கு சுக்குனை வச்சு விடுங்க, வச்சு என்ன வரும், இஸ்தன் சர நசர இஸ்தன் சர சலிமன் இருக்குது. சலிமோல என்ன பண்ணியிருக்கிறோம், இஸ்தசலம. அதாவது நீங்கள் மூணு எழுத்து சொல்ல எடுத்துக்கொண்டு இஸ்தஃப அல என்று என்ன செய்யணும், நீங்கள் மாற்றி பழவணும். மாற்றி பழவன் அப்படி செய்யணும், இஸ்தம் இஸ்தன் சரன் மாற்றுறீங்கல்ல, அதே மாதிரி இஸ்தசலம. அதே மாதிரி கருமன் இருக்குது, இந்த கருமை மாற்றதை என்ன செய்யணும், இஸ்தன் முன்னாடி சேர்த்துக்கிறங்க, சேர்த்தா இஸ்தக்கிரம. அப்போ வந்து மூணு எழுத்து சொற்களை வந்து ஆறு எழுத்து சொல்லாக மாற்றுறதுக்கு இஸ்தஃப் அல என்கிற ஒரு வடிவத்தையும் பயன்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி இஸ்தக்கிரம இஸ்தக்குவம இந்த மாதிரியான ஒரு வகையில் சொற்கள் வரும். இதை என்ன செய்யணும், நீங்கள் மூணு எழுத்து சொல்ல இதாக ஃபத்தகன்னு எடுத்துக்கிட்டுங்க, ஃபத்தகவுக்கு மாற்றி பாருங்கள், இஸ்தஃபு தக ஃபத்தக அப்படி வச்சுக்கிறங்க, இஸ்தஃபு தக. அதே மாதிரி வந்து லரபன்னு வச்சுக்கிறங்க, இஸ்தல் ரப லரபன்னு என்ன வச்சு இஸ்தன்னு வச்சுக்கிட்டு இல்லைன்னா போட்டு வேண்டியதான், இஸ்தல் ரப. கத்தபன் இருக்குது, கத்தப இஸ்தக்கு தப. கரும என்று இருக்கிறது, இஸ்தக்கு ரம. அப்போ இந்த இஸ்தஃபால என்று என்ன செய்கிறது, ஆறு எழுத்து சொல்லாக மூணு எழுத்து சொல்ல நீங்கள் மாற்றணும். நீங்களாக ஒரு சிரமப்பட்டு என்ன செய்யணும், சில மூணு எழுத்து சொற்களை வைத்து அதை ட்ரைனிங் எடுத்து இஸ்தஃபாலன்னு எப்படி மாற்றுறது
கத்தல என்பதற்கு இஸ்தபால சொல்லுங்கன்னா இஸ்தக்கு தல. நஃபக்க இஸ்தபால சொல்ல சொன்னா இஸ்தன் ஃபக்க, இதே மாதிரி தான். தலக்க தலக்கவுக்கு இஸ்தபால சொன்னா இஸ்தத்து லக்க, இது லஹிக்க இஸ்தல் ஹக்க, அதே மாதிரி ஷரிப இஸ்தஷு ரப இஸ்தஷு ரப. அப்போ இஸ்தஃபாலன்னு சொல்லி இப்படி ஒரு மாடலை வைத்திருக்கிறார்கள். இது ஆறு எழுத்தாக உள்ளதாக இருக்குது. ஆறு எழுத்தில் மூணு எழுத்து வந்து அதில் ஒரிஜினல் எழுத்து, முதல் மூணு எழுத்து வந்து அவங்க சேர்த்தது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி, ஒரு கூடுதல் அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி சேர்த்து கொண்டது. இப்போ வந்து அதை வந்து இப்போ சொல்லி பாருங்க, இஸ்தஃபாலன்னு வந்துருச்சா, இதை வந்து என்ன செய்யணும், இருமை அதெல்லாம் சொல்லி பார்க்கணும். இஸ்தஃபால இது ஒருமை, இஸ்தஃபாலா ஃபாலா மாதிரி தானே இருமை, ஆண்பால் இருமை. இஸ்தஃபாலு இது ஆண்பாலில் பண்மை, இது மூணு படர்க்கை ஆய்வு. அப்புறம் இஸ்தஃப் அலத்து, இஸ்தஃப் அலன் இருக்குல்ல ஒரு இத்து சேர்த்துக்கிறணும் அலத்துன்னு, இஸ்தஃப் அலத்து. அப்போ இது பெண்பாலில் ஒருமை படர்க்கை ஆய்வு. இஸ்தஃபாலதா பெண்பாலில் இருமை படர்க்கை. இஸ்தஃப் அல்ன ஃபால்னு சொல்கிற மாதிரி இஸ்தஃப் அல்ன அப்படி சொல்லிடுவோம். அடுத்து என்னவாகும், இஸ்தஃப் அல்த. இஸ்தஃப் அல்தன்னா நேராக பார்த்து என்ன செய்கிறது சொல்கிறது, இஸ்தஃப் அல்த ஃபால்த மாதிரி, ஃபால்த சொல்கிற மாதிரி இஸ்தஃப் அல்த முன்னிலை. இஸ்தஃப் அல்துமா முன்னிலையில் இருமை, இஸ்தஃப் அல்தும் முன்னிலையில் பன்மை. இந்த மூணு ஆண்களுக்கு உரியது. அதுக்கப்புறம் இஸ்தஃப் அல்தி முன்னிலை பெண்பால் ஒருமை, இஸ்தஃப் அல்துமா பெண்பாலில் இருமை, இஸ்தஃப் அல்துன்ன பெண்பாலில் பன்மை. அப்புறம் இஸ்தஃப் அல்து இஸ்தஃப் அல்னா தன்னிலை ஒருமை தன்னிலை பன்மை. அப்போ இப்படி இஸ்தஃப் அல்ன்ற ஒரு வடிவம் இருக்கிறது. இப்போ மொத்தம் நான் எத்தனை ஆச்சு, இது வரைக்கும் படித்ததில் அஃபால ஃபால ஃபால அது ஒரு மூணு, தேயை கொண்டு ஆரம்பிக்கிற ஒரு அஞ்சு எட்டு, இது வந்து ஒம்பது, ஆறு எழுத்து உள்ளது என்னாச்சு ஒம்பது, அது மூணு தனியாக இருக்குது. ஃபால ஃபைல ஃபவுல அது அசல் மூணு வடிவம் இருக்கிறது. இந்த அசல் வடிவத்தை வந்து வேறு விதமாக மாற்றுறாங்க இல்லையா, அந்த வடிவம் எத்தனை படிச்சிட்டோம்னு கேட்டால், நாலு எழுத்தில் உள்ளதில் ஒரு மூணு அஃபால ஃபால ஃபாலன்னு படிச்சிட்டோம், அஞ்சு எழுத்தில் வந்து தஃபால தஃபால இஃப்தால இன்ஃபால இஃபால அதை படிச்சுட்டோம், ஆறு எழுத்தில் உள்ளதில் ஒன்றை படிச்சு விட்டோம் சரியா. அப்போ அஞ்சு மூணு எட்டு ஒன்று ஒம்பது ஒன்று மூணு தான் இருக்குது மிச்சம், ஆறு எழுத்து உள்ளது இப்படி மாற்றிட்டாங்க. இந்த ஆறு எழுத்து உள்ளதை வந்து நம்ம வேறு ஒரு சொல்லில் நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்லி பார்க்கணும். ஃபால இதுலேயும் ட்ரைனிங் எடுக்கணும். இதில் என்ன செய்யணும்னா நமக்கு ஒரு நாக்கு குளரும், எழுத்து கூடி போயிருச்சுல, இஸ்தக்கு ரமன்னு சொல்லும்போது என்ன செய்யுது கொஞ்சம் ஜாஸ்தி எழுது, ஃபால ஃபாலா ஃபாலுங்கிறது மூணு எழுத்து இருக்கும்போது ஈஸியாக அப்படியே வந்துடும், எழுத்து கூட கூட அந்த நாக்கு வந்து வராது, அது ட்ரைனிங் எடுத்துகிட்டு சாதாரணமாக வந்துடும், தாய் மொழி மாதிரி வந்துடும். அப்போ இஸ்தக்ரம என்பது என்ன செய்யணும், கரும கரும என்கிற ஒரு சொல்லைத்தான் இஸ்தஃபாலன்னு மாற்றும் பொழுது இஸ்தக்ரம அப்படின்னு வந்திருக்குது. இஸ்தக்ரம இஸ்தக்ரமா இஸ்தக்ரமு இது மூணும் ஆண்களுக்கு உரியது படர்க்கை ஆய்வு. அப்புறம் இஸ்தக்ரமத் இஸ்தக்ரமதா இஸ்தக்ரம்ன இது மூணும் வந்து படர்க்கை பெண்பால். அப்புறம் இஸ்தக்ரம்த இஸ்தக்ரம் துமா இஸ்தக்ர இந்த இஸ்தக்ரம் தும்னு எழுத்து கூடுமோ குழப்பம் வாய் தடுமாறும், தடுமாறும்னா என்ன செய்யணும், இது மாதிரி கொஞ்சம் நிறைய சொல்லி பழகிட்டால் தடுமாறாது. ஆறு எழுத்து சொற்களை வந்து ஒரு வாய் குளறதுனால இஸ்தக்ரமங்கிறதை விட கூடுதல் அவ்வளோ இஸ்தக்கு ரம் துமான்னு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, இஸ்தக்கு ரம் துமாங்கும் போது என்ன செய்யும், வாய் நம்ம பாஷையாக இருந்தால் தடுமாறாது, வேறு பாஷையாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும். அதுக்கு என்ன செய்யணும்னா இது கொஞ்சம் அதிகமாக பேர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆறு எழுத்து உள்ளதை மாற்றி என்ன செய்யணும், நசரன்னு சொல்லி இஸ்தன் சர இஸ்தன் சரா இஸ்தன் சரு இஸ்தன் சரத்து இஸ்தன் சரதா இஸ்தன் சர்ண இஸ்தன் சர்த்த இஸ்தன் சர்த்துமா இஸ்தன் சர்த்தும் இஸ்தன் சர்த்தி இஸ்தன் சர்த்துமா இஸ்தன் சர்த்தும்ன இஸ்தன் சர்த்தும் இஸ்தன் சர்ணா இப்படி என்ன செய்யணும், நிறைய ஒரு சொற்களை வந்து திருப்பி திருப்பி சொல்லி பழகிக்கிட்டோம்னு சொன்னால் வந்து நம்ம தாய்மொழி நம்ம பாஷை மாதிரி ஒடியாந்துடும்.
அது மாதிரி ஆச்சா. அதுக்கு அடுத்து இஸ்தக்ரம் டு இஸ்தக்ரம்னா, இது வந்து நம்மளை தன்னிலைக்கு உரியது. அப்போ வந்து மூணு எழுத்து சொல்லை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்தஃபு அல என்று மாற்றுவார்கள். இஸ்தஃபு அல மாற்றுறது வந்து முதல் மாற்றம் வந்து ஈஸி தான், அடுத்து சொல்லிக்கிட்டு வரும்போது தான் எழுத்து ஜாஸ்தி ஆகும்போது நாக்கில் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல் மாற்றம் என்ன, இஸ்தன்னு சேர்த்துக்க வேண்டியது அவ்வளோதான். எந்த சொல்ல சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்த என்று சேர்த்துட்டு அந்த முதல் எழுத்து இருக்கும்போது அசல் எழுத்து அதுக்கு சுக்குனை வச்சிட வேண்டியது தான். ஃபத்தஹன் இருக்குல்ல, ஃபாவுக்கு சுக்குனை போட்டுருவோம், இஃபுண்ட் ஆக்கிற வேண்டியது. இஸ்தஃப் தஹ ஃபத்தஹன் இருந்துச்சு சொன்னால் அப்படி கற்பனையில் ஆக்கிடலாம். இஸ்தஃப் தஹ சலிம, இஸ்தஸ் லம பசர, இஸ்தபு சர, இது மாதிரி தான். தரக்க இஸ்தது ரக்க, இது மாதிரி கதற இஸ்தக்கு தர. அப்போ எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் இஸ்தஃபாலன்ற ஒரு வடிவத்திலையும் மாற்றுவார்கள். இந்த இஸ்தஃபாலங்கிறதுல மாற்றும்போது என்ன செய்யணும், ரொம்ப லேசு. இஸ்தான்னு சேர்க்க வேண்டியது, எந்த சொல்ல மாற்ற போகிறோமோ அதனுடைய முதல் எழுத்துக்கு சுக்குனை கொடுக்க வேண்டியது சேர்ந்துடும். கதரன்னா காஃபை இக்காக்கி விட்ருங்க, இஸ்தக்கு தர. ஃபத்தஹன்னா ஃபாவை இஃபாக்கி விட்ருங்க, இஸ்தஃபு தஹ. இப்படி என்ன செய்யணும், நீங்கள் நிறைய சொல்லி மாற்றி விட்டு இதை ஒரு பயிற்சியாகவும் என்ன செய்யணும் எடுக்க வேண்டும். இது ஒரு ஆறு எழுத்து. ஆறு எழுத்தில் இன்னொரு வடிவம் வச்சுருக்குறாங்க, இஃப் அவ் அல. இது வந்து இது தெரியாதனால பெரிய கஷ்டம் வராது, ஏன்னா இந்த மாதிரி வகையில் வர்றது ரொம்ப அரிதாக வரும். இஸ்தஃபால வரைக்கும் இது வரைக்கும் சொன்ன அமைப்பு இருக்குல்ல, இது ஜாஸ்தியாக வரும். இந்த மாதிரி நிறைய சொற்களை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வடிவத்தில் மாற்று வரக்கூடிய சொற்கள் வந்து ரொம்ப ஒரு ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு அப்படி தான் தென்படும், அதிகமாக வராது இந்த மாதிரி மாடல். ஆனால் இப்போ இருக்குது, அரிதாக இருந்தாலும் என்ன செய்யுது, இந்த மாதிரி மாற்றுவாங்க. ஃபஅல என்பதை எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஅலங்கிறத இஃப் அவ் அல. அப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த அளவை விட்ருங்க, ஃபஅலவில் உள்ள அலை, இந்த லாஸ்டாவில் அலைன்னு இருக்குல்ல, அல என்பதில் இந்த அல என்பது வெட்டிடுறாங்க. அப்போ ஃபேயை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, ஃபேயை மட்டும் எடுத்துட்டு அந்த ஃபேக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அளவில் ஒரு ஈனாவை சேர்க்குறாங்க, இஃப்ன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐனு சேர்க்குறாங்க. ஐனுங்கிறது என்னென்னு கேட்டால் இந்த ஐன் இருக்குல்ல, இதில் ஐன் இருக்கிறதுனால ஐனு சேர்க்குறாங்க. இதை கொஞ்சம் மாத்திரம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த ஐனு வந்து ஐனுன்னு அர்த்தம் கிடையாது, ஐனு சேர்க்கக்கூடாது நீங்கள். இஃப் அவ் அளவில் தான் ஐனு சேர்க்கணும். வேறு சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சொல் என்னவோ இந்த இருக்குல்ல, இது என்ன எழுத்தாக இருக்குதோ அந்த எழுத்து இங்கே கொடுக்கணும். உதாரணமாக நான் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இப்போ நசரன் நான் வைக்கிறேன்ட்டு வைங்க, நசரன் வச்சோம்னு சொன்னால் இப்போ நசரன் இருக்குது, இதை வந்து நான் இஃப் அவ்வளன்னு மாற்றணும். இப்படி மாற்றுறதா இருந்தால் ஈனா இருக்குல்ல, இந்த ஈனா, இந்த ஈனா வந்து இங்கேயும் போடணும். போட்டோமா, அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், ஃபேக்கு சுக்குன் இருக்குதா, அப்போ இந்த நூனுக்கு என்ன செய்யணும், ஃபேக்கு இருக்கிற சுக்குனை வந்து நூனுக்கு சுக்குனாக மாற்றிடணும். இன் போட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து சானா இருக்குது, சா இன் சன் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இஃபுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஐன் தான் அங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஐன் இருக்குது. அப்போ இன்னுக்கு அப்புறம் ஐனை போடக்கூடாது நீங்கள், என்ன போடணும், இந்த சாதை தான் போடணும். அதாவது இந்த ஐன் இந்த இடத்துல ஐன் இருக்குது பார்த்தீங்களா, கடைசிக்கு லாமுக்கு முன்னாடி ஃபாலோவில் ஒரு ஐன் இருக்குது, இங்கே ஐனு இருந்தால் இங்கே ஐனை போட்டுடணும். இங்கே மீம் இருந்தால், இந்த இடத்துல மீம் இருந்தால் இங்கேயும் மீமை போட்டுடணும். அப்போ எப்படி பண்ணணும், இன்னுக்கு அப்புறம் வந்து ஐனுக்கு பதிலாக சாதைத்தான் போடணும், சாதை போட்டுட்டு ஒரு வாவு ஒரு சுக்குன்னு போடணும். இன் சவு சர, இப்போ ஐனு டபுள் ஆன மாதிரி சாது டபுள் ஆகுதுல, எப்படி வழங்கணும் நீங்கள், இந்த இஃப் அவ் அல என்பதில் வந்து ஐனு டபுள் ஆகுதா, இது ஒரு ஐனு இது ஒரு ஐனு ரெண்டு ஐன் ஆகுது, ஐனு ரெண்டாகிற மாதிரி எந்த எழுத்துக்கும் அந்த எழுத்து ரெண்டாகணும். இன் சவு சரன்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு சாது இந்த ஒரு சாது, இந்த எழுத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கஷ்டமாக, இது அரிதாக தான் வந்து, இது தெரியாட்டாலும் பெரிய பஞ்சாயத்து வராது. இது மாதிரியான சொற்கள் வந்து குறைவாகத்தான் பயன்பாட்டில் இருக்கிறது, இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். அப்போ இன் சவுசர, இப்போ இன் சவுசரில் என்ன செஞ்சுருக்குறோம்,
அலிஃபுக்கு வந்து இந்த இந்த ஹம்சாவை சேர்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஃபாவுக்கு சுக்குன் இருக்குதா, அதனால நூனுக்கு சுக்குனை கொடுத்து விட்டோம். அதுக்கடுத்து இங்கே ஐன் இருக்குதா, ஐனுக்கு பதிலாக என்ன செய்கிறோம்னு கேட்டால் இங்கே சாதை தான் கொடுக்குறோம். ஏன் சாதை கொடுக்குறோம், இந்த இடத்துல சாது கடைசிக்கு முந்தி சாது இருக்குது. அப்போ சாதை கொடுத்தா தான் ரெண்டு சாது வரும். இங்கே போய் ஐனை கொடுத்தீங்கன்னா வேறு இந்த அமைப்பு மாறி போயிடும். அப்போ இஃப் அவ் அளவில் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் ஐனு டபுள் ஆகுது. ஐனு டபுள் ஆகுதா, இந்த ஒரு ஐனு இந்த ஒரு ஐனு ரெண்டு ஐனு டபுள் ஆகுது. அதே மாதிரி எந்த சொல்லை மாற்றினாலும் அந்த சொல்லு டபுள் ஆகணும், இப்படி ஆகணும். அப்போ இன் சவு சர இஃப் அவ் அலன்னு சொல்வதாக தான் என்ன செய்யணும், இன் சவு சர அப்படின்னு இந்த மாற்றிருக்கு. இப்போ உதாரணமாக கத்தலன்னு இருக்குது, இந்த சொல்லை எடுத்துக்கிறது கத்தலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது எப்படி மாற்றுறது, எப்படி மாற்றணும்னு பாருங்கள். கத்தலை என்பதை வந்து இக்கு தவுத்தலை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ தான் ரெண்டு தே வருது, இக்கு தவுத்தலைன்னு இங்கே ஒருத்தே இங்கே ஒருத்தே இக்கு தவுத்தலை. அப்போ கத்தலை என்பதில் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால் இக்கு தவுத்தலை, அதாவது நடு எழுத்து ஐனு வந்து இருமுறை வர வேண்டும் அப்படி விளங்கிக்கிறங்க. இஃப் அவ் அளவில் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் ஒரு ஐனுக்கு பதிலாக ரெண்டு ஐன் வந்திருக்குது. ஃப அளவில் ஒரு ஐன் தானே இருந்துச்சு, ஃப அளவில் ஒரு ஐன் இருந்துச்சு. இப்போ இஃப் அவ் அளன்னு மாற்றும்போது ரெண்டு ஐன் வருதுல்ல. அப்போ நடு எழுத்து டபுள் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நடு எழுத்து எதுவாக இருக்குதோ அதை நீங்கள் டபுள் ஆக்கணும். அப்போ வந்து கத்தலை என்பதில் வந்து தா வந்து நடுவில் இருக்குதா, அப்போ எக்கு தவுத்தலை, எக்கு தவுத்தலை. இப்போ ஷரிபன் இருக்குது, ஷரிபவுல என்ன செய்யணும், இஃப் இஃப் அவ் அல்ல சொல்ல சொன்னால் இஷு ரவுரப எப்படி சொல்லணும். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், சிரமமாக இருந்தாலும் போனால் கூட சரியாக வந்துடும். ஷரிபன் இருக்குது, ஷரிபவ இஃப் அவ் அல மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி மாற்றணும், இஷ் ரவுரப, இஷு ரவுரப, ரவுரன் அமருது ஐன்னு ரெண்டாக வர்றதுனால அவ் அன்று ரெண்டாக வந்ததுனால இந்த ரா இருந்தால் ரா ரெண்டாக வரும். இந்த நடுவில் உள்ள ரா வந்து ரெண்டு ராவை மாறிக்கிறோம். இப்போ நடுவில் உள்ள இந்த தா வந்து ரெண்டு தாவை மாறிக்கிறோம். இப்போ நடுவில் உள்ள சாது வந்து ரெண்டு சாதாக மாறிக்கிறோம். அப்போ இஃப் அவ் அளவுடைய மெத்தட் என்னன்னு கேட்டால் ஒரு ஈனா ஒன்று சேர்க்கணும், ஃபேக்கு சுக்குன்னு வச்சிடணும், அப்புறம் ரெண்டு அடுத்த எழுத்தை வந்து டபுள் ஆக்கணும், டபுள் ஆக்கிட்டு நடுவில் ஒரு வாவுக்கு சுக்குனை போட்டுடணும். அதனால என்ன செய்யணும், இஃப் அவ் அளவு வந்து இன் இன் அவு சரன்ற கூடாது, நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இஃப் அவ் அலன் இருக்கிறது இதை இன் அவு சரன் ஐனா போட்டு மாற்ற முடியுமா, அப்படி மாற்றக்கூடாது. என்ன செஞ்சிடணும், இந்த ஐனு ரெண்டாக ஆன மாதிரி சாது ரெண்டாக வேண்டும். இந்த இடத்துல வந்து தே இருக்குது நடுவில், இந்த தே வந்து என்ன செய்யணும், ரெண்டாகணும். இந்த ரெண்டாச்சு பாருங்க, இந்த ஒருத்தே இந்த ஒருத்தே இக்கு தவுத்தலை, தவுங்கிறதுல ஒரு தே இருக்குது, தளவில் ஒரு தே இருக்குது. அதே மாதிரி ஷரிபவுல எது ரெண்டாகணும், ரா இருக்குது நடு எழுத்து. அப்போ ரவுரப இஷு ரவுரப, இதை கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணால் அது சரி சரியாக வந்துடும், கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கஷ்டமாக தெரிஞ்சாலும் இது வந்து பழகிருச்சுன்னா சாதாரணமாக வந்துடும். அப்போ என்ன செய்யணும், இப்போ நம்ம கற்பனையாக சில சொற்களை போடுவோம். ஃபதஹ, ஃபதஹன் இருக்குது, ஃபதஹவை எப்படி சொல்லுவீங்க, இஃப் தவுத்தஹ, ஃபதஹன்னு தே வந்துருச்சுல, தே வந்துச்சுன்னா தவுத்தன்னு வந்துடணும் அப்படி வச்சுக்கிறீங்களேன். ஃபத்தன்னு தாண்டு வருதுல, தா என்பதை தவுத்தன் ஆக்கிருங்க, சா என்பதை சவுசன் ஆக்கிருங்க, ரா என்பதை ரவுரன் ஆக்கிவிடுங்க, மா என்பதை மௌமண்ட் ஆக்கிருங்க, இப்படி லா என்பதை லவ்லண்ட் ஆக்கிருங்க. அப்போ எந்த எழுத்து நடு எழுத்தாக இருக்குதோ அந்த எழுத்தை எப்படி மாற்றணும், த என்றால் தவுத்த, அப்போ ஃபத்தஹ என்றால் எப்படி சொல்லணும், இஃப் தவுத்தஹ, இஃப் தவுத்தஹ. சக்கன, சக்கனோட சொன்னீங்கன்னா எப்படி சொன்னு, இஸ் கவு கண, சக்கனன் இருக்குல்ல, இஸ் கவு காஃப் இருக்குல்ல, அந்த காஃப் டபுள் ஆகணும், இஸ் கவு கண, சக்கனோட சொன்னால் எப்படி சொன்னு, இஸ் கவு கண. சமியாக, சமியாவில் சொல்வதாக இருந்தால் இஸ் மௌ மக, சமியாவில் மா மீம் வந்து டபுள் ஆயிடணும். சமியாவில் சொல்கிறீங்கன்னா என்ன செய்யணும், இஸ் மௌ மக, பசரன் இருக்குது, இப்போ சாது டபுள் ஆகணும். அப்போ என்ன சொன்னேன், இப்போ சவு சர, இப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் இது ஒரு ஆறு எழுத்து உள்ள ஒரு மாடல், ஆனால் அரிதாக வரும்.
இதை வந்து ரொம்ப இது மாதிரியான சொற்கள் இப்போவாவது நீங்கள் பார்ப்பீங்க. அதிகமாக இந்த வடிவம் வராது, இருந்தாலும் இந்த வடிவம் இருக்கிறதுனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நம்ம அதுக்கு வந்து சர்ஃப் செஞ்சு பார்க்கணும், செஞ்சு மாற்றி விட்டு இப்போ ஃபாலா ஃபாலா மாதிரி என்ன செய்யணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். இஃப் அவு அல, இஃப் அவு அலா, இஃப் அவு அலு, இஃப் அவு அலத், இஃப் அவு அலத்தா, இஃப் அவு அல்ன. இந்த ஆறு என்னது? படர்க்கை. முதல் மூணு ஆண்பால், அடுத்த மூணு பெண்பால், அதுக்கடுத்து முன்னிலை. முன்னிலை என்ன? இஃப் அவு அல்த, இஃப் அவு அல் துமா, இஃப் அவு அல் தும். இது முன்னிலை ஆண்பால். இஃப் அவு அல் தி, இஃப் அவு அல் துமா, இஃப் அவு அல் தும்ன. முன்னிலையில் பெண்பால். இஃப் அவு அல் து, இஃப் அவு அல் நா. இது தன்னிலை. இதே மாதிரி வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லி பழகிக்கணும். இந்த இப்போ இதில் வந்து இதே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நசரோட சொல்லி பார்ப்போம். இப்படி இருக்கட்டும், நசரோட மாற்றுங்க. இன் சௌ சர வந்துருச்சா, இந்த ஸ்டைலை மட்டும் பார்த்துக்கிறங்க. இன் சௌ சர, இன் சௌ சரா, இன் சௌ சரு, இன் சௌ சரத், இன் சௌ சரதா, அப்புறம் இன் சௌ சர்ண, இன் சௌ சர்த, இன் சௌஸ், இப்படி இன் சௌ சௌத்துமா, அப்புறம் இன் சர் சௌத்தும், இப்படின்னு என்ன செய்யணும், பழகி கொண்டு ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும். இப்போ எத்தனை ஆச்சு மொத்தம்? ஆறு எழுத்துல ஒரு ரெண்டு வந்துருச்சு. அடுத்து வந்து இந்த மூணு எழுத்து சொற்களை வந்து இஸ்தஃபாலன்னு ஆறு எழுத்தாக மாத்துறாங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொரு வடிவம் வந்து இஃப் அவு அல. இன்னொரு வடிவம் என்னது? இஃப் அவு அல. இந்த வடிவத்தில் மாத்துறாங்க. இந்த இஃப் அவு அல ஃபலவத்தை அப்படி ஆக்குறாங்க. இந்த இஃப் அவு அலன்னு என்னன்னு கேட்டால், ஃபல என்பதை வந்து இஃப் அவு அலன்னு மாத்துறாங்க. இந்த வடிவம் வந்து அரபு மொழியில் ரொம்ப அரிதாகத்தான் இது மாதிரியான சொற்கள் வந்து கிடைக்கும். இதுவரைக்கும் சொன்ன சொற்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பார்ப்பீங்க. இந்த இஃப் அவு அலன்னு இப்போ பார்க்குறோம்ல, இந்த மாதிரியான சொற்கள் வந்து ரொம்ப அங்கே ஒன்று இந்த ஒன்று தென்படும். ஒரு புஸ்தகத்தில் மொத்த புஸ்தகத்தோடு அந்த சொல் இல்லாமல் இருக்கும், இந்த வடிவம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு வடிவம். இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான், புழக்கத்துக்கு பயன்பாட்டுக்கு ஜாஸ்தியாக என்ன செய்யாது வந்து உதவாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இதில் என்ன செய்கிறாங்க, இஃப் அவு அலன்னு மாற்றுறாங்கல்ல, ஃபல என்பதை இஃப் அவு அலன்னு மாற்றுறாங்க. அப்போ இதில் என்ன செய்யணும் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு அலிஃபு சேர்த்துருக்குறாங்க, சேர்த்துட்டாங்களா, அதில் நம்ம குழப்பம் வராது, நம்மளும் ஒரு அலிஃபை சேர்த்துருவோம். ஃபாவுக்கு சுக்குனை போட்டிருக்கிறாங்க, நமக்கு குழப்பம் வராது. அந்த முத எழுத்து எது வருதோ அதுக்கு சுக்குனை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆ இருக்குல்ல, ஃபலன்னு ஆ, இந்த ஆ என்பதை என்ன செய்கிறாங்கன்னா அவுன்னு ஆக்குறாங்க. ஃபலன்ற இந்த ஆ இருக்கு பாருங்களேன், அதை அவு என்று மாற்றிடுறாங்க. மாற்றி போட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அந்த ஐனை வந்து இன்னொருத்தர் ரிப்பீட் பண்ணுறாங்க, அவு அலண்டு. அப்போ இந்த மெத்தடை வைத்து கொண்டீர்களேயானால் நீங்கள் இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த ஐன் இருக்குல்ல நடுவில் உள்ள ஐனு, அந்த ஐனு வந்து டபுள் ஆகிறது. ஐனு இருந்தால் ஐனு டபுள் ஆகணும், நடுவில் வந்து லாம் இருந்தால் லாமு டபுள் ஆகணும், நடு எழுத்து மீமா இருந்தால் மீமு டபுள் ஆகணும். இந்த இந்த ஐனே கொண்டு போட்டுறக்கூடாது. இப்போ அவளை மாத்திரம்னு சொல்லிட்டு இப்போ உதாரணமாக இப்போ நசரன் இருக்குது, நசரவளை என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த சாது இருக்குல்ல இந்த சாதை வந்து சவுசன்னு மாற்றணும், இப்போ அவுன்னு மாற்றுறாங்கல்ல, இப்படி செட்டாக வச்சுக்கிறங்களேன், அவு அ இது வச்சுக்கோங்க, அவுன்னு இருக்குல்ல அவு அ அப்படி இருக்குல்ல, இதே மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், சாது இருந்தால் சவுச, இப்படி இணைக்கிறது, சாது இருந்தால் சவுசன்னா ரெண்டு சாதம் ஆயிடுச்சு. ரே இருக்குன்னு வைங்க நடு எழுத்து ரவு ர. அப்போ இந்த இஃப் அவளை மாற்றும் போது எதை கவனிக்கணும்னு கேட்டால், இந்த நடுவில் ஐனுங்கிற எழுத்து எப்படி ரெண்டாக மாறுகிறதோ, ரெக்கார்டிங் வந்துருச்சு, ஆ வந்துருச்சு, இப்போ ஐனுங்கிற எழுத்து எப்படி ரெண்டு தடவை வருகிறதோ அதே மாதிரி வர்ற மாதிரி நீ என்ன செய்யணும், அந்த சொற்களை மாற்றணும். அதுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ நசரன் இருக்கிற
நசரோல் என்ன செய்யறோம்னு கேட்டா இன் சவுசர சவுசன்னு வரணும் பாருங்க. சா என்பது சவுச. இதே மாதிரி லரபன்னு வைங்க, இன் லரப லாது இருக்கிற அந்த லாது வந்து என்ன செய்யணும், ரே லரபோட நடுகிழத்து இது ரே. அப்ப என்ன செய்யணும், இல்லு ரவுரப இல்லு ரவுரபன்னு வந்து ரே வந்து டபுள் ஆகிடணும். ஃபத்தஹன் இருக்கணும் வைங்க, இப்போ தே வந்து டபுள் ஆகணும், ஃபத்தஹோட நடுகிழத்து தே தானே. இஃப் தௌ தஹ ஃபத்தஹன் இருந்துச்சுன்னா இதை மாத்திரம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பழையிட்டா ஈஸியாக போயிடும். சக்கனன் இருக்குது, சக்கன என்பதில் நடுகிழத்து இது காஃபு. இப்போ காஃபு ரெண்டு தடவை வர்ற மாதிரி அது சொல்லணும். இஸ் கவுக்கன சக்கனன் வருதுல, அதை இஸ் அந்த முதலத்துக்கு சுக்குனை கொடுத்துட்டு இஸ் கவுக்கன. இப்படி மக்கணன் இருக்குது, மக்கணும் நடுகிழத்து என்ன காஃபு. இம் கவுக்கன அப்படின்னு மாத்திரணும். நடுவில் வந்து ஹமீத மீம் இருக்குது, ஹமீதங்கிறது நடுவில் மீம் இருக்குதா, மீமு வந்து ரெண்டு தடவை வரணும். இஹு மௌமத இஹு மௌமத, இது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் உலகிற வரைக்கும், அப்புறமேலே சர்வசாதாரணமாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி இஃப் அவு அல என்கிற ஒரு மெத்தட்லையும் மாற்றுகிறார்கள். இதுலையும் ஆறு எழுத்து இருக்கு, இப்போ அலிஃபு நூணு ஒரு ரெண்டு எழுத்து, சாதுவாவு ரெண்டு எழுத்து, மரா சாதுரா ரெண்டு எழுத்து, ஆறு எழுத்து இருக்குது. இந்த ஆறு எழுத்தில் அசல் எழுத்து மூணு, எக்ஸ்ட்ரா சேர்த்தது மூணு, ஆறு எழுத்தாக மாற்றுவார்கள், அரிதாக மாற்றுவார்கள். அப்போ இது மாதிரி ஒரு சொல்லை நீங்கள் என்ன செய்ய மாற்றி, இதை இப்போ இந்த கத்தலன்னு இருக்குது, இந்த கத்தலன்னு போட்டிருக்கிறேன், கத்தலோட நடுகெழுத்து என்னது தா, இந்த தாவை ரெண்டாக்கணும். இக்கு தௌ தலை, கத்தலை சொல்கிறாங்க என்ன செய்யணும், இக்கு தௌ தலை, இது மாதிரி மாற்றிக்கிறணும். அது மாதிரி இப்போ ஷரிபன் இருக்குது, ஷரிபாவில் ரா இருக்குது நடுகெழுத்து, ரா வந்து ரெண்டு தடவை வரணும். இஷ் ரவு ரப இஷு ரவு ரப, இந்த மெத்தடை என்ன செய்யணும் நீங்கள் ஒவ்வொரு சொல்லையாக உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை எல்லாம் பார்த்து இது மாதிரி என்ன செய்யணும் மாற்றி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்புறம் சர்வுக்கு போயிடணும். இஃப் அவு அல இஃப் அவு அலா இஃப் அவு அலு ஆண்பால் படற்கை, இஃப் அவு அலத் இஃப் அவு அலத்தா இஃப் அவு அல்ன படற்கை பெண்பால் மூணு. அப்போ இஃப் அவு அல்த இஃப் அவு அல் துமா இஃப் அவு அல் தும் முன்னிலை ஆண்பால், இஃப் அவு அல் தி இஃப் அவு அல் துமா இஃப் அவு அல் துன்ன பெண்பால் முன்னிலை, இஃப் அவு அல் து இஃப் அவு அல் நா தன்னிலை ஒருமை பண்ண. இதை வந்து வேற ஒரு சொல்ல மாற்றி பார்க்குறதுனா நசரவை பார்த்துருவோம், நசரவை பார்த்தோம். இப்போ நசரவை என்ன செஞ்சோன்னு சவுச சவுசன்னு வந்துருச்சு பாருங்க, இன் சவுசர இது ஒருமை, இன் சவுசரா இன் சவுசரு இது ஆண்பால் படர்க்கு, இன் சவுசரத் இன் சவுசரதா இன் சவுசர்ன இது வந்து பெண்பாலில் படர்க்கை மூணு. இது முன்னிலை, இன் சவுசர்த்த இன் சவுசர்த்துமா இன் சவுசர்த்தும் இன் சவுசர்த்தி இன் சவுசர்த்துமா இன் சவுசர்த்துன்ன இது இந்த ஆறு முன்னிலை, அது ஆண்பால் இது பெண்பால். அப்புறம் தன்னிலை வந்து இன் சவுசர்த்து இன் சவுசர்னா. ஆனால் இது உங்களுக்கு இந்த இந்த சொல் இன் சவுசர்ன்ற சொல்லே வராது, அரிதாகத்தான் வரும். அரிதாக வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அரிதாக வர்றதுக்கு தான் நல்லா ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கிறணும். அதிகமாக வர்றது வந்து பழக்கத்தில் வந்துடும், அரிதாக வரக்கூடிய சொற்களுக்கு என்ன திருப்பி திருப்பி இந்த மாதிரி மாற்றும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வாயில் சவுசர்ன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் வேறு பாஷையாக இருக்கிறதுனால. அப்படி பழைய நாக்கு வளைஞ்சிடும் போது என்ன செஞ்ச தாய்மொழி மாதிரி சரசரன்று ஒடியாந்தோம். இது என்னது, இந்த வடிவத்துக்கு பேர் இஃப் இஃப் அவு அல. இந்த வடிவத்துக்கு என்ன பேர், இஃப் அவு அல. அப்போ என்னென்ன படிச்சிட்டோம், ஃப அல ஃப அல ஃபை ஃப அல ஃபை இல ஃபவுல அது மூணு விட்டுருங்க அடிப்படை, அது அஃப் அல ஃப அல ஃப அல நாலு எழுத்தை மாற்றிட்டோம், அது மூணு. அஞ்சு எழுத்து இப்படி மாற்றுறோம், தஃ அல தஃ அல இஃப் த அல இன் ஃப அல இஃப் அல்ல அது ஒரு அஞ்சு, அஞ்சு மூணு எட்டு. ஆறு எழுத்து இப்படி மாற்றுறோம், இஸ்தஃப அல ஒம்பது, இஃப் அவு அல பத்து. பத்தாவது மாடல் என்னது, இஃப் அவு அலன்னு மூணு எழுத்து ஃப அலவை
இஃப் அவ்வளன்னு மாற்றுவாங்க, அரிதாக மாற்றுவாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது அதை வந்து நசரோட சொல்லி பார்த்துட்டோமா. இன்னொன்று வந்து இஃப் அவ்வளை, இதுவும் ரேராக வரக்கூடியது தான், அரிதாகத்தான் வரும். இதுலையும் ஆறு எழுத்து இருக்குது, கண்ணுக்கு அஞ்சு தான் தெரியும். ஆனால் வாவு ரெண்டு இருக்குல்ல, வாவு சத்து இருக்கிறதுனால ரெண்டாயிடுச்சு. அதனால் வந்து அலிஃப் ஒன்று, ஃபா ஒன்று, ஐன்னு ஒன்று, வாவு வாவு இல்லாமல் அப்போ ஆறு எழுத்து இருக்குது. இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபலங்கிற அடிப்படைக்கு மேலே ஒரு அலிஃபு சேர்த்துருக்கிறாங்க, ரெண்டு வாவை சொருகியிருக்காங்க நடுவில், சரியா? ஃபே ஐன் இல்லாமல் அசல். அது போக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஈண்டு ஒன்று சேர்த்துருக்குறாங்க, அந்த லாமுக்கு முன்னாடி இவ்வண்ணா வானா சேர்த்துருக்குறாங்க. அப்போ இவ்வண்ணா வானவை எல்லாத்துலேயும் சேர்க்கணும். இவ்வண்ணா வானவை என்ன செய்யணும், இந்த வாவுக்கு சத்து வச்ச வாவை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அலிஃபுக்கு வந்து ஹம்சாவுக்கு கசர் வச்சு படிக்கணும். இப்போ உதாரணமாக நசரன் இருக்குது, நசரவை இப்போ அவ்வளவா சொல்லுங்க. இன் சவ்வர, சிம்பிளான இது, அந்த மாதிரி கஷ்டம் கிடையாது. இன் சவ்வர அவ்வளன்றீங்கல்ல, இஃப் அவ்வளன்றீங்கல்ல, அவ்வளை சொன்ன மாதிரி சவ்வர, இன் சவ்வர. அதே மாதிரி லரபவ சொன்னீங்கன்னா எழு ரவ்வப, அந்த வாவு சொருகணும், ரெண்டு வாவு நடுவில் கொண்டு வைக்கணும், எழு ரவ்வப. சக்கனன் இருக்குது, இஸ் கவ்வன, இஸ் கவ்வன, அந்த கா கணன் இருக்குல்ல, கணங்கிறத கவ்வனன் ஆக்கிட வேண்டியது. ரபன் லரபன் ரபன் இருக்குல்ல, ரவ்வபன் ஆக்கிட வேண்டியது. அப்போ நசர சரன் இருக்குல்ல, அதை சவரன் ஆக்கிட வேண்டியது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வடிவமும் இருக்கிறது. இதுவும் குறைவாக பயன்பாட்டில் உள்ள ஒரு வடிவம். இந்த மாதிரி வடிவத்தில் ஜாஸ்தியாக ஒரு சொற்கள் இருக்காது, குறைந்த அளவு சொற்கள் தான் இருக்கும். இது ஒரு வகையாச்சா. இதை வந்து நம்ம சொல்லி பார்க்கணும், எப்படி இஃப் அவ்வள, இஃப் அவ்வளா, இஃப் அவ்வளு, இது ஆண்பால் படர் கையில் உள்ளது. அப்புறம் இஃப் அவ்வளத்து, இஃப் அவ்வளத்தா, இஃப் அவ்வள்ன பெண்பால் படர்க்கை. அதுக்கப்புறம் இஃப் அவ்வளத்த, இஃப் அவ்வளத்துமா, இஃப் அவ்வளத்தும் ஆண்பால் முன்னிலை. இஃப் அவ்வளத்தி, இஃப் அவ்வளத்துமா, இஃப் அவ்வளத்துன பெண்பால் முன்னிலை. இஃப் அவ்வளத்து, இஃப் அவ்வளனா தன்னிலை, ஒருமை பன்மையாச்சா. இஃப் அவ்வளை சொல்கிற மாதிரி வேற ஒரு சொல்லலை சொல்லி பார்க்கறது, எப்படி இன் சவ்வர, இன் சவ்வரா, இன் சவ்வரு, இன் சவ்வரத், இன் சவ்வரதா, இன் சவ்வர்ண, இன் சவ்வர்த்த, இன் சவ்வர்த்துமா, இன் சவ்வர்த்தும், இன் சவ்வர்த்தி, இன் சவ்வர்த்துமா, இன் சவ்வர்த்துன்ன, இன் சவ்வர்த்து, இன் சவ்வர்ணா. அப்போ எத்தனையாச்சு, பதினொன்று ஆயிடுச்சு. கூடுதலான, அதாவது மூன்று எழுத்துக்கு மேலே அதிகப்படுத்தின வினைச்சொற்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை வந்துருச்சு, பதினொன்று வந்துருச்சு. கடைசியாக உள்ளது பன்னெண்டு. பன்னெண்டு என்னென்னு கேட்டால் இஃபு ஆள்ல, இந்த இஃபு ஆள்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எழுத்து குறைவாக தெரியுது, ஆனால் இதில் ஆறு எழுத்து இருக்குது. ஒரு அலிஃபு, ஒரு ஃபா, ஒரு ஐனு, அப்புறம் ஒரு அலிஃபு, லாமும் ரெண்டு தடவை. அப்போ இஃபு ஆள்ல, இஃபு ஆள்லன்னு மாத்திரம் தான் என்ன செய்யணும், ஃபாலவை இஃபு ஆள்ல. இந்த இஃபு ஆள்லங்கிறதுடைய அசல் எப்படி இருக்கும்னு கேட்டால் இஃபு ஆளல. இந்த இஃபு ஆள்ல உடைய அசல் என்ன, இஃபு ஆளல. எதுக்கு இதை உடச்சி காட்டுறோம்னு கேட்டால் ஏற்கனவே பார்த்தோம்ல அஞ்சாவது இடத்துல உடையும்ல, அதுக்காக வேண்டி இதை அசலை பார்த்துக்கணும். இஃபு ஆள்லன்னு சொன்னாலும் அதனுடைய ஒரிஜினல் வடிவம் எப்படின்னு கேட்டால் இஃபு ஆளல. ஆனால் சத்து செய்கிற சட்டத்தினால சத்து பண்ணிடுறோம். இதை இப்போ உதாரணமாக சரிபன் இருக்குது, இதை எப்படி சொல்லணும், இசு ராப, ஷரிபவில் சொல்கிறதா இருந்தால் இந்த இடத்துல ஷரிப, ஷரிபவ சொல்வதாக இருந்தால் இஸ் ராப அப்படிங்கும்போது ஆரழுத்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம இது பண்ணி சர்ஃப் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் இஃப் ஆள்ல, இஃப் ஆளல தான், ஆளல என்று சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஆள்ல சத்து தானே பண்ணணும், ஏற்கனவே படிச்சிட்டோம்ல, அதனால இஃப் ஆள்ல, இஃப் ஆள்லா, இஃப் ஆள்லு, இஃப் ஆள்லத்து, இஃப் ஆள்லத்தா, அது வரைக்கும் தான் சொல்லணும். இங்கே உடச்சி போடணும், இஃப் ஆள்ன, இஃப் ஆள்ன்னு இருந்துச்சுல, அதை வந்து இந்த இடத்துல என்னவாகும்னு கேட்டால் கடைசியில் வந்து சுக்கும் தான் இருக்கும், லல்ன நூனுக்கு முன்னாடி, இந்த நூனு சேர்க்குறாங்கள லாஸ்ட்டில் பெண்பாளுக்கு, அதுக்கு முந்தின எழுத்தில் ஃபால்னன்னு வருதுல்ல, ஃபால ஃபால்ன, நசர நசர்ன, ஃப
ஃபத்தஹ ஃபத்தஹனான்றது அந்த கடைசியில் சுக்குன்னு வர்றதுனால இந்த லாமுக்கு சுக்குன்னு தான் வரும். ரெண்டாவது லாமுக்கு, ரெண்டாவது லாமுக்கு சுக்குன்னு வந்தால் சத்து பண்ணலாமா? பண்ணக்கூடாது, ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இஃப் ஆல்ல இஃப் ஆல்லா இஃப் ஆல்லு இஃப் ஆல்லத்து இஃப் ஆல்லத்தா இஃப் ஆல்லல்ன, அதுக்கப்புறம் அதே மாதிரி போயிட்டு இருக்கும். இஃப் ஆல் அல்த்த இங்கே எல்லாம் சுக்குனா வந்து அழுத்த ஃபால்தான் சுக்குன் தானே லாமுக்கு. இஃப் ஆல் அல்த்த ஃபால்துமா இஃப் ஆல் அல்துமா இஃப் ஆல் அல்தும் அந்த லல்னு ஏன் படிக்கிறோம்னு கேட்டால், ரெண்டாவது லாமுக்கு சுக்குன் அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் ரெண்டாவது லாமுக்கு சுக்குன் வந்துடுது. இஃப் ஆல் அல்தும் இஃப் ஆல் அல்தி இஃப் ஆல் அல்துமா இஃப் ஆல் அல்துன்ன இஃப் ஆல் அல்து இஃப் ஆல் அல்னா, இது வந்து இஃப் ஆல்னு மாத்துறது. இதுக்கு வேற ஒரு சொல்லுடையும் சொல்லி பார்த்துடலாம். இன்சார நசரவுல இருந்து இன்சார் இன்சாரர இன்சாரர சொல்லக்கூடாது, அதனால இன்சார. அப்போ இன்சார இன்சாரா இன்சாரு இன்சாரத்து இன்சாரதா இன்சாரர்னு இங்கே உடையுது பாருங்க. இன்சாரர்ன அப்புறம் பூரா உடஞ்சே வரும். இன்சாரர்த்த இன்சாரர்த்துமா இன்சாரர்த்தும் இன்சாரர்த்தி இன்சாரர்த்துமா இன்சாரர்த்தும்ன இன்சாரர்த்தும் இன்சாரர்னா இப்படி வருது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், இந்த வடிவமும் அரிதாக உள்ளது தான். நம்ம படித்ததில் இது வரைக்கும் எத்தனைன்னா 15 படிச்சிருக்கிறோம். 15 வடிவங்கள், 15 விட எப்படி படிச்சிருக்கிறோம் இந்த பாருங்கள். அவன் ஃபல ஃபயில ஃபவுல அது பேசிக்கு, அது மூணை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கோம்னா, மூணு எழுத்த வந்து அஃ அல ஃப அல ஃப அல, இது ஒரு மூணு. அதுக்கப்புறம் அஞ்சு எழுத்து நாலு எழுத்தை மாற்றுறது எப்படி, தஃ அல தஃ அல இஃப் த அல இன்ஃப அல இஃப் அல் அஞ்சு அஞ்சு மூணு எட்டு படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இஸ்தஃப் அல இஃப் அவ் அல இஃப் அவ்வல இஃப் ஆல்ல, இது ஒரு நாலு. இதெல்லாம் ஆறு எழுத்து இருக்கும். அப்போ ஆறு எழுத்தில் ஒரு நாலு, அஞ்சு எழுத்தில் ஒரு அஞ்சு, நாலு எழுத்தில் ஒரு மூணு, ஆக மொத்தம் 12. மூன்று எழுத்து சொற்களை இந்த 12 ஸ்டைலாக மாற்றுவாங்க. ஒரு நசர அப்படிங்கிற ஒரு சொல்லை எப்படி மாற்றுவாங்க, நசரோல் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே இந்த இருக்கல, இதை வச்சுக்கிறங்க. அன்சர நசர நாசர தனசர தனாசர இன்தசர இன்னசர இன்சர, அதுக்கப்புறம் இஸ்தன் சர இன்சௌ சர இன்சவ்வர இன்சார, எதை வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையும் 12 விதமாக மாற்றலாம். இந்த 12 இந்த கடைசியில் உள்ள அந்த மூணும் வந்து குறைவாக பயன்பாட்டில் உள்ள விஷயங்கள், முதல்ல உள்ள 9 என்னது அதிகமாக பயன்பாட்டில் உள்ளது. அதனால் இப்படி என்ன செய்யணும், லரப கத்தலை எதை வேண்டாலும் 12 சொல்லி பார்க்கணும். இப்போ 12 சொல்லி நீங்கள் போடணும், இப்படி எழுதி வைத்துக்கொண்டு ஃபத்தஹன்னு வச்சுக்கிறணும். ஃபத்தஹ வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், அஃப்தஹ இதை வச்சுக்கிறணும். அஃப்தஹ இதை செலக்ட் பண்ணி ஃபத்தஹ ஃபாத்தஹ தஃத்தஹ தஃத்தஹ இஃத்தஹ இன்ஃபத்தஹ இஃத்தஹ இஃப் அல்லன்னா இஃத்தஹ இஸ்தஃத்தஹ அப்புறம் இஃத்தௌத்தஹ அப்புறம் இஃத்தவ்வஹ இஃத்தாஹ இப்படி 12. அப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சோம், சென்ற கால வினையில் ஃப அல ஃப இல ஃப உல மூணு அடிப்படை. அந்த மூணு எழுத்த நாலு எழுத்த மாற்றுறாங்க, அஃப அல ஃப அல ஃப அல. அப்புறம் அஞ்சு எழுத்த மாற்றுறாங்க, தஃ அல தஃ அல இஃப் த அல இன்ஃப அல இஃப் அல்ல. அப்புறம் ஆறு எழுத்த மாற்றுறாங்க, இஸ்தஃப் அல இஃப் அவ்வள இஃப் அவ்வள இஃப் அல்ல மாற்றுறாங்களா. இதை படிச்சிட்டோம்னா இதில் எல்லாத்தையும் ஃப அல ஃப அலான்னு நீங்கள் சொல்லி என்ன செய்யணும், பழகி ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷால்லா அடுத்த பாடத்தை என்ன செய்வோம், நாளைக்கு விட்டுட்டு நாளை கழிச்சு பார்ப்போம். நாளைக்கு இந்த மொழி அர்த்தம் சொல்கிற பாடம் இருக்கிறதுனால அடுத்த நாள் பார்ப்போம்.